வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஓ ஷெட்யூல் 1. ஸோ நம்ம ஷெட்யூல்டு படி நம்ம வந்து படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல்டு வந்து என்ன பண்ணுறோம் போகணும்னா இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் போட போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து இந்த நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஓ எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சதவீதம். ஸோ சதவீதத்துக்கு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில் சேர்ந்த 75 மாணவர்கள் 10 வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும். ஸோ வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 75 மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் இருக்காங்களாம், எவ்வளோ 10 வகுப்பு படிச்சிருக்காங்களாம், தேர்வில் வந்து பங்கு பெற்றார்கள், அதில் வந்து 72 பேர் வந்து பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பாஸ் ஆன பேரில் வந்து சதவீதத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா மொத்த மாணவர்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 75. இதில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ வந்து என்னென்னு எழுதிக்கோங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எழுபத்தி ரெண்டு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து சதவீதம் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ வந்து சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை வந்து மேலே வச்சுக்கிட்டு மொத்த மாணவர்கள் வந்து கீழே வச்சுக்கணும். ஸோ இன்ட்டு சதவீதம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்டு 100. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது 25 வாய்ப்பாளில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். 100 வந்து 25 வாய்ப்பாளில் 4 வாட்டி, 75 வந்து 3. ஸோ 3 வாய்ப்பாளில் 72 அடித்தோன்னா 24. ஸோ 24 இன்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 96%. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 96%. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் வந்து இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும். ஸோ ஒரு பள்ளியில் வந்து 560 பேர் இருக்காங்களாம். ஸோ மொத்த மாணவர்கள் நம்ம எழுதி போய்ப்போமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 560. இதில் வந்து சிறுவர்கள் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 320. இதில் வந்து சிறுமிகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல சிறுமிகள் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற சதவீதத்தை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ சிறுமிகள் வந்து எப்படின்னா மொத்த மாணவர்கள் வந்து சிறுவர்களை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சிறுமிகள் வந்து கிடச்சிடுவாங்க. ஸோ 560 மைனஸ் 320. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா 240 சிறுமிகள். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ சதவீதம் போட்டுட்டு 240 பை மொத்த மாணவர்களில் 560 இன்ட்டு 100. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுவோம். இப்போ ரெண்டாம் வாய்ப்பாளில் இதை அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் 28, இதில் வந்து 120 வரும். திரும்பி வந்து ரெண்டாம் வாய்ப்பாளில் அடித்தோன்னா 14, இது பார்த்திங்கன்னா 60, திரும்பி ரெண்டாம் வாய்ப்பாளில் அடித்தா 7, இது 30. ஸோ 30 இன்ட்டு இந்த 10 இருக்க பாருங்கள், 10 டிவைடட் பை இந்த 7. ஸோ 300/7. இதை நம்ம வந்து நார்மலாக டிவைட் பண்ணிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிப்போங்க. ஸோ வந்து 7 வாய்ப்பாடில் வந்து 28 வந்து 4 வாட்டி போகும். ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 இந்த 0 கீழே கொண்டு வந்துடும். அப்புறம் 20 வந்து போகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 14, இதில் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம 0 போடுறோம். ஸோ 0 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 7 வந்து 60 எத்தனை வாட்டி போகும், 60 போகாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 56. இப்போ 8 வாட்டி போனால் 56 வரும். ஸோ அதே வந்து இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா 40. ஸோ இதை வந்து கழிச்சோன்னு வச்சுக்கலாம், 60 54 கழிச்சோன்னா 4. ஸோ வந்து திரும்பி வந்து 0 போடுறோம், 0 போட்டு 40 போகாது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 35, 35 வந்து 5வது வாட்டி போகும். ஸோ 35 5. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து
42.85. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டோடு நம்ம நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ 42.85%. இப்போ இந்த சம் பார்க்கலாம். மலர் 25 மீட்டர் துணி சுற்றில் இருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக. ஸோ அவள் வந்து 25 மீட்டரில் இருக்கிற துணியை வந்து அவள் வந்து எவ்வளோ கட் பண்ணி எடுத்தாலும் 1.75 மீட்டர் தான் அவள் வாங்கினாலாம். ஸோ அந்த அதோட வந்து சதவீதத்தை வந்து கூறுக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம எப்போவுமே மொத்தமான நீளம் எழுதிப்போம். மொத்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர். ஸோ வாங்கினது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வாங்கின துணி நீளம் வந்து பார்த்திங்கன்னா 1.75 மீட்டர். ஸோ இதில் வந்து சதவீதம் வந்து இதுக்கான சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ சதவீதம் 1.75/25. இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து சதவீதத்துக்கு ஒரு 100 போடுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் எடுக்கிறதுனாலன்றதுனால 100/100 போடணும். ஸோ அப்போ 175/25 × 100 வந்து 2500. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இல்லைனா வந்து நீங்கள் 25 × 100 வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 25வது வாய்ப்பாடில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது 7 வாட்டி போகும். அப்போ 7/100. ஸோ வந்து 7% சொல்கிறோம். ஸோ 100 7%ன்றோம். அப்போ வாங்கின 1.75 மீட்டருக்கு அவளுக்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7% ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். குரல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ வந்து 20% தள்ளுபடியில் வந்து அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ரெயின்கோட் வாங்குறாங்கன்னா 25 ரூபாய் வந்து அவள் வந்து சேமித்தா அப்படின்றாங்க. அப்போ ரெயின்கோட்டோட அசல் விலை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் வந்து அசல் விலையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா கேபிட்டல் பி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து என்னென்னா பியில் 20% = 25. ஸோ வந்து 20% உள்ள வந்து ரெயின்கோட்டை வந்து 20% உள்ள தள்ளுபடியில் வந்து எவ்வளோன்னா 25 ரூபாய் வந்து அவன் சேமிச்சிருக்கா. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பிஎன்றதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஎன்றது என்னென்னா அசல் விலை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 20% நம்ம எப்படி போடுவோன்னா 20/100 × இந்த அசல் விலை இன்ட்டு பி அப்படின்னு போடுவோம், 25. ஸோ p = 25. இந்த 20/100 வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஏதாவது வந்து கீழே இருக்கிற நம்பர் வந்து மேலே இருக்கும், மேலே இருக்கிற நம்பர் வந்து கீழே ஆகிடும். ஸோ 100/20. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா 2வது வாய்ப்பில் அடித்தோன்னா 5. ஸோ 25 × 5 பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். ஸோ அதோட அசல் எவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா 125 ரூபாய். இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? ஸோ வந்து ஒரு உலோக கலவை வந்து 26% வந்து என்ன இருக்குதான் தாமிரத்தை கொண்டுள்ளதான். 260 கிராம் உள்ள தாமிரம் வந்து எவ்வளவு அளவு உள்ள உலோகம் வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து கியூ வந்து அந்த அளவோட உலக கலவை அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ வந்து கியூ வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் 26% = 260 கிராம். ஸோ வந்து கியூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து 26% நம்ம எப்படி போடணும், 26/100 × q 260. ஸோ கியூ எங்கேயோ வச்சுக்கிட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா எப்பவுமே சொல்கிற மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ஸோ வந்து இதை கழிச்சோன்னா 26/100 கிடைச்சோம். ஸோ 10 × 100 பார்த்தீங்கன்னா 1000 கிராம். ஸோ 1000 கிராம் உள்ள அளவில் வந்து கேட்டிங்கன்னா 260 கிராம் வந்து தாமிரம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க உலக கலவையில். இப்போ இந்த சம் பாருங்கள். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ₹90 ₹50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதத்தை சதவீதம் என்ன? ஸோ ஒரு ஆடி தள்ளுபடியில் வந்து ஒரு சட்டை வந்து 90 விலையில் இருந்தது வந்து 50 ஆயிடுச்சான். ஸோ வந்து கம்மியான விலையில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட சதவீதம் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் வந்து தொகையின் ஏற்பட்ட மாற்றம்
அதில் வந்து என்னென்னா, தொண்ணூறுலேருந்து 50 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 40, ஸோ 40 வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சதவீதத்தை தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 40/90 × 100. ஸோ இதை வந்து 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 × 100/9. ஸோ 400/9 இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 409. ஸோ இது வந்து 9 வாய்ப்பில் வந்து 40 போகாது. ஸோ 36 தான் போகும், அது வந்து 4 வாட்டி போகும். ஸோ வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா கழிச்சோன்னா 4 திரும்பி 40 வந்துடுச்சு. திரும்பி என்ன பண்ணுறோன்னா 4 போட்டு 36 4. இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 44 × 4/9. ஸோ சதவீதம் இந்த சம் பார்த்திங்கன்னா, ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்து 5 ஆண்டுகளில் வந்து 500,000 எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஸோ வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக மாறியிருக்கேன்னா 500,000 to 800,000 மாறியிருக்கான். ஸோ அதை வந்து அதிகமான வந்து சதவீதத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து தொடக்க சதவீதம், தொடக்க கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500,000 பேர். இதில் வந்து ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எட்டு லட்சத்தில் இருந்து 500,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 800,000 to 500,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 300,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 300,000 வந்து நம்ம சதவீதத்தை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ சதவீதம் போட்டுக்கோங்க, 3/5/100. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 20. ஸோ 3 × 20 பார்த்திங்கன்னா 60%. இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஒரு கடைக்காரன் நாற்காலியை 325 வாங்கி 350 விற்பனை செய்தார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியும். ஸோ 325 ரூபாய்க்கு ஒரு சேர் வாங்கி 350 ரூபாய்க்கு அவர் வந்து விற்கிறாராம். ஸோ அப்போ வந்து அவரோட லாபத்தின் சதவீதத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து லாபத்தின் சதவீதம் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 350 ரூபாய்க்கு அவர் வந்து விற்றுருக்காரு. ஸோ 325 ரூபாய்க்கு வாங்கினார். இதை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு லாபம் வந்து 25 தெரியும். ஸோ இந்த 25 வந்து நம்ம சதவீதத்தை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ சதவீதம் போட்டுட்டு 25/325 வாங்கின விலை 100. ஸோ இதை வந்து, ஸோ 25 வாய்ப்பில் அடித்தோன்னா 13 வரும். ஸோ 100/13. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணிப்போம். 13. ஸோ 7 × 7 பார்த்திங்கன்னா 91. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா 9. ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி போடுவோன்னா 7/9/13 சதவீதம். இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா, ஒரு சட்டை வந்து 110 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்களாம். அப்போ வந்து அதோட நஷ்டமான சதவீதம், இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம்தான் இவருக்கு. ஸோ அதோட நஷ்டமான சதவீதத்தை வந்து கண்டறிங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா 110 to 90 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காரு. அப்போ வந்து 20 ரூபாய் அவருக்கு நஷ்டம். ஸோ இந்த 20 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து பர்சன்டேஜுக்கு சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சதவீதம் போட்டு 20/எவ்வளோக்கு அவர் வந்து வாங்கினாரு, 110 × 100. ஸோ வந்து இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கணும். அப்போது 2 × 100/11. ஸோ 200/11 இதை நம்ம எப்போவுமே டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ பண்ணிக்கிட்டோன்னா ஒரு வாட்டி போனால் 11. ஸோ 20/11 போயிடுச்சுன்னா 9. ஸோ இது 0 நம்ம கீழே கொண்டு வந்துடும், 90. ஸோ 11/90 போகாது. ஸோ 8 வாட்டி போனால் 88 வரும். ஸோ 2. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 18/11 சதவீதம்.
ஸோ லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஒரு பொருள் வந்து ரூபாய் 200 வாங்கி 4% நஷ்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஸோ ஒரு பொருளை வந்து 200 வந்து 4% வந்து நஷ்டத்துக்கு அவர் விற்கிறாராம். ஸோ அதோட அடக்க விலை வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா நஷ்ட சதவீதம் நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ நஷ்ட சதவீதம் பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 இன்ட்டு நஷ்டம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ வந்து ஸோ நஷ்டம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அடக்க விலை வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ 100. ஸோ நஷ்டம் பார்த்திங்கன்னா 4 × 200 / 100. ஸோ இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 4 × 2 வந்து 8. நஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ சதவீதத்தில் கொடுத்துருக்கத நம்ம வந்து நம்பராக மாற்றிக்கிட்டோம். இப்போ வந்து அடக்க விலை அடக்க விலை பார்த்திங்கன்னா 200 ப்ளஸ் இந்த 8. ஸோ 208 வந்து அடக்க விலை. அந்த பொருளின் அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 208. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா பர்சன்டேஜுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் கொடுத்தோம். ஸோ அதுக்கு உண்டான ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்லாம் பார்க்குறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆன்லைன் வந்து நம்ம சேரலாமே அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபஸ்ட்டு நான் நம்பர் போட்டேன்ல, ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் பேட்ச் வந்து எப்படி கலந்துக்கலாம், ஸோ எங்களுக்கும் மெட்டீரியல் வேணும், பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டு கண்டிப்பாக எங்கள் ஆன்லைன் பேட்சில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ வந்து தேங்க்யூ.